ஸோ இன்றைய வகுப்பில் பார்க்க இருப்பது நைன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு மேக்ஸ் கிளாஸினுடைய கண்டினியேஷன். சம கணங்கள் எவை, சமான கணங்கள் எவை, சமகணங்கள் எவை. லாஸ்ட் கிளாஸில் இதனுடைய வரையறை பார்த்தோம். இப்போ பயிற்சி 1.1 8வது கணக்கில் வரக்கூடிய இந்த வி சம்ஸும் அந்த பக்கம் வரக்கூடிய சம்ஸும் பார்க்கலாம். இது வந்து பட்டியல் முறையில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். 2, 4, 6, 8, 10, 1, 2, 3, 4, 5. சமான கணங்கள்னா இதனுடைய ஆதி எண்கள் சமமாக இருக்கும். இதில் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5. என்னுடைய ஆதி எண் அதுவும் 5. ஸோ ரெண்டுமே சமமாக இருக்கு. அப்போ சமான கணக்கு எப்படி போடுவாங்க? இந்த மாதிரி போடுவோம். ஸோ ஏயும் பியும் சமான கணங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின்ல இதை பட்டியல் முறையில் எழுதணும். ஆறுக்கும் இடைப்பட்ட எண், 1க்கும் 6க்கும் இடைப்பட்ட எண் எது? 2, 3, 4, 5. 6 எழுதக்கூடாது. இந்த சமக்குறி இருந்தா 6 எழுதலாம், அது இல்லாததுனால 6 எழுதக்கூடாது. ஸோ இதனுடைய ஆறு எண் அது எத்தனை? 1, 2, 3, 4 உறுப்பு இருக்கு. அடுத்தது இதை பட்டியல் முறையில் எழுதணும். ஆங்கில உயிரெழுத்து அப்படிங்கிறப்போ ஏஇஐஓயூ. இப்போ 1, 2, 3, 4, 5. ஸோ இதனுடைய ஆதி எண் 5, பட் இதனுடைய ஆதி எண் 4. 2, 3, 4, 5 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டு சமமாக இல்லை. இது இதுவும் வெவ்வேறு எண்ணாக இருக்கு. அப்போ ஏ இது வந்து சமான கணம் அல்ல, இது சமான கணம். இந்த இடத்துல ஆதி எண்கள் வெவ்வேறாக உள்ளதா சமான கணம்னு கருத. இதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை 4, இதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை 5. ஸோ சமான கணங்கள் அல்ல. அடுத்தது இதை பட்டியல் முறை. ஒவ்வொரு டைமும் பட்டியல் முறையில் எழுதினா மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட முடியும். இது பகா எண்ணாக இருக்கணும். இதுக்குள்ள வரக்கூடிய பகா எண்ணெல்லாம் எழுதணும். 5க்கும் 23க்கும் இடையில வர பகாயன் 5 எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க சமக்குறி இல்லை. சமக்குறி இருந்தா 5 எடுக்கலாம். ஸோ எது வரும்? 7, 11, 13. பகாயன் அப்படின்னா அந்த எண்ணும் 1 தவிர மற்ற எண்ணான் வகுக்க இயலாது. இந்த 13 அந்த நம்பராலேயே 1 தவிர மற்ற எண்ணான வகுக்க இயலாது. ஸோ 17 19 21 அதெல்லாம் வராது. 23 எழுதக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல சமக்குறி இல்லை. சமக்குறி இருந்தால் 23 எழுதலாம், இல்லாதனால அதை விட்டணும். ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இதனுடைய ஆதி எண் என்பி சமம் 5. அடுத்தது இதனுடைய இதையும் பட்டியல் முறையில் விரிவுபடுத்து. பட்டியல் முறையில் விரிவுபடுத்தணும்னா இங்கே ஈக்குவல்ட் இருக்கிறப்போ கண்டிப்பாக 0 எடுக்கணும். ஸோ 0, 1, 2, 3, 4 அவ்வளோதான். இங்கே சமக்குறி இல்லை, இருந்தால் 5 எடுக்கலாம், இல்லை இல்லை. 1, 2, 3, 4, 5. ஸோ இதனுடைய ஆதி எண் 5. ஸோ ரெண்டுமே சமமாக இருக்கு. தேர்ஃபோர் இது வந்து ஏ பியும் சமான கணங்கள். ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் இது சமான கணம். ஸோ இது வந்து சமான கணம், இது சமான கணம் அல்ல, இது சமான கணம். ஸோ அடுத்தது சமகணமா என காண்க. சமகணம்னா இங்க என்ன உறுப்பு இருக்கணும் அதே உறுப்பு தான் இங்க இருக்கணும். 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 ஆர்டர் வந்து எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஸோ ரெண்டுமே சமமாக உள்ளதால் இந்த இடத்துல இது சமம். சமக்கு நம்ம இந்த மாதிரி போட்டா போதும். அடுத்தது 4, 8, 12, 16. ஆனால் இங்கே 18 வந்துச்சு பார்த்தியா, இங்கே 18 இல்லை. சமகணம்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து சமகணம் அல்ல. சமகணம் அல்ல அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம போட்டோம். ஸோ இது சமகணம், இது சமகணம் அல்ல. அடுத்ததில் இது பட்டியல் முறையில் இருக்கு, இதை பட்டியல் முறையில் மாற்றணும். ஸோ இது பட்டியல் முறையில் மாற்றணும் அப்படின்னா இங்கே 0, இந்த 0 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு இல்லை. ஸோ 1, 2, 3. ஸோ நம்ம 1 எடுக்கக்கூடாது. கொஸ்டினில் கேட்டது வந்து 2, 3. அப்போ 1 விட்டுணும்.
சோ 2 4 6 8 10 வராது. ஏன்னா இந்த இடத்துல சமக்குறி இல்லை. சமக்குறி இருந்தா 10 எடுக்கலாம், இல்லாததுனால 10 வராது. சோ 2 4 6 8 இங்கேயும் 2 4 6 8 அதே உறுப்புகள் தான் இங்கேயும் இருக்கு. சோ இது சமகணம். சமகணத்துக்கு சமங்கிற குறியீடை போடணும். அடுத்தது பட்டியல் முறையில 10 15 20 25 இப்படி கொடுத்துருக்கு. சோ கண்டிப்பா இது வந்து ரெண்டு சமம் அல்ல. ஏன்னா இங்க 15 25 எல்லாம் இங்க இல்ல. சமகணம்னா இங்க என்ன உறுப்பு இருக்கணும் அதே உறுப்பு தான் இங்கேயும் இருக்கணும். சோ இது வந்து சமம் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஈஸியா போடணும். சோ சமகணம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த கணக்குல வந்து. இது சாரி இது வந்து சமகணம் அல்ல, இது சமகணம், இது சமகணம் அல்ல, இது சமகணம். சோ இந்த வகுப்புல வந்து நம்ம பயிற்சி 1.1 சமகணம் மற்றும் சமான கணங்களை பார்த்தோம். இன்னும் இதுக்கு தொடர்ந்து இதே டாபிக்ல இன்னொரு கொஞ்சம் சம்ஸ் இருக்கு, அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ யூ கேன் ஷேர் இட் டு அதர்ஸ் ஆல்சோ. யூ கேன் சீ திஸ் வீடியோ இன் த நேம் கோமதி தர்மபுரி.